இந்த செய்தியை வழங்குபவர்கள் 100 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259 நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் விடுமுறை பண்டிகை காலங்களில் நகரில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஒரு வழிப்பாதை அமல்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இவர்கள் பேருந்துகள், வேன், கார், மோட்டார் சைக்கிள்களில் வருவதால் நகர பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதனை சரி செய்ய முடியாமல் போக்குவரத்து காவல்துறையினர் திணறி வருகின்றனர். இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பது குறித்து போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆய்வாளர்கள் செந்தில்குமார், முத்துக்குமார், கீர்த்திவாசன் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் பேசுகையில், விடுமுறை நாட்களில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும், இருப்பினும் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவும் தெரிவித்தார். மேலும் ஆயுத பூஜை, தீபாவளி என அடுத்தடுத்து பண்டிகை காலமாக இருப்பதனால் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும், எனவே போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஒரு சில வீதிகளில் ஒரு வழிப்பாதையாகவும் வாகனங்களை ஒருபுறம் மட்டும் பார்க்கிங் செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படி புசி வீதியில் ஒரு வழிப்பாதையாகவும், ஆம்பூர் கிழக்கு பகுதிகளிலும், செஞ்சி சாலையில் மேற்கு பகுதியிலும் வாகனங்களை நிறுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையை சோதனை அடிப்படையில் விரைவில் அமல்படுத்த இருக்கின்றோம் என காவல்துறை கண்காணிப்பாளர் மாறன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.